கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே மகாராஜாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒபேதியாவின் புத்தகம் 1:18 சொல்லுது, யாக்கோபு வம்சத்தார் அக்கினி, யோசேப்பு வம்சத்தார் அக்கினி சுவாலயமாக இருப்பார், ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாக இருப்பார். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாக இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். சோமனும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தை அக்கினியும் அக்கினி சுவாலையும் உம்முடைய கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினியாய் அக்கினி சுவாலையாய் ஆண்டவரை மாற்றும்படி நாங்கள் சோமன்றப்பா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே அக்கினி அக்கினி சுவாலயமாய் மாற்றி அனலாக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அநேக மக்களுக்கு ஆண்டவரே அக்கினியை ஆண்டவரே ஆண்டவரே அக்கினியை ஆண்டவரே பரவ செய்யத்தக்கதாக பற்றி எரிய செய்யத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்துகிறார். நல்ல வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்கப்பா. கர்த்தர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம். ஆமேன். சோத்திரம் யாக்கோபு. ஆமேன். போராடி செவித்தான், போராடி செவித்தான். ஆமேன். ஆதியாகமம் 32:26 சொல்லுது, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நாம் அக்கினி அக்கினி சுவாலயமாக இருக்கணும். ஆமேன். அக்கினியும் அக்கினி சுவாலயமாக இருக்கணும். ஆமேன். யோசேப்பு வந்து ஆமேன் மீன்ஸ் யோசேப்புக்கு அர்த்தம் என்னன்னா நீ பெருகுவாய். சோத்திரம் அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஆமேன். கர்த்தரின் நோக்கம் நம்ம மேலே இருக்கிற நோக்கம் என்னென்னா நம்ம ஒவ்வொருவரும் அக்கினி ஆமேன் சுவாலையாக ஆண்டவர் காணப்படணும். அக்கினி சுவாலையாக காணப்படணும். உங்கள் மூலமாக அக்கினி தேசத்தில் பரவணும், பற்றி எரியணும். சோத்திரம் ஆமேன். சோத்திரம் ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 104:4 சொல்லுது, ஆமேன் அக்னி வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அக்னி சுவாலை தான் பற்றி பிடிக்குமா. சங்கீதம் 104:4 சொல்லு, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி சுவாலைகளாகவும் செய்கிறார். எபிரேயர் 1:7 சொல்லுது. ஆமாம், எபிரேயர் 1:7 சொல்லுது. ஆமேன். சோத்ரம் அக்னி சுவாலையாக மாற்றுகிறார். அக்னி சுவாலை. ஆமேன். ஆமேன். சோத்ர தேவதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்னி சுவாலைகளாகவும் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அக்னிமயமானவர். இயேசுக்கிற புத்தகத்தில் 1:27 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் அக்னி சுவாலையாக இருக்குமா. அக்னி சுவாலையாக இருக்குது கர்த்தருடைய கண். இயேசப்பா கண் அக்னி சுவாலஞ்சலி வெளிப்படுத்த விஷயம் 1:14 சொல்லுது. ஆமேன். சோத்ரம் யோவான் 5:35 யோவான் பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். கர்த்தர் ஏன் உங்களை அக்கினிச்சுவாலையாக மாற்ற விரும்புகிறார்னா, ஏதோ தோட்டத்தில் வஞ்சித்த ஆமேன் வலு சர்ப்பம் ஆமேன் சோத்ரா ஏவாளையும் ஆமேன் ஆதாமையும் வஞ்சித்த அந்த வலு சர்ப்பத்தை சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் 6வது நாளாக படைத்த ஆமேன் மனிதனுக்காக 6 மணி நேர சிலுவை தொங்கின பொழுது கடைசியில் காலில் வடிகிற ஆண்டவரே சோத்த ரத்தத்தினால் அந்த ஆணிகளுக்குள்ள சாத்தானின் தலையை நசுக்கி ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் ஆமேன். தலை நசுக்கப்பட்ட அந்த சாத்தானை நீங்கள் வந்து மிதிக்கணும். சோத்ரம் நீ தீ கொளுத்தணும். சோத்ரம் ஆமேன். கர்த்தர் உங்களை அக்னி சுவாலையாக ஆக்குவது நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக கர்த்தர் உங்களை அக்னி சுவாலையாக மாற்றணும், அக்னியாக நீ இருக்கணும் என்பது எதுக்காக தெரியுமா? முதலாவது சுட்டரிக்கப்படும் சர்ப்பத்தின் ஆவி. லூக்கா 10:19 பாருங்கள், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். சங்கீதம் 91:13 சொல்லுது, ஆமேன் வலு சர்ப்பத்தையும் ஆமேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை பால சிங்கத்தை மிதிப்பாய். சங்கீதம் 91:13. சத்துருவின் வல்லமை சுட்டி எரித்தால்தான் கட்டுண்ட மக்கள் விடுதலையாக்க முடியும்.
காரணமாக சாத்தானுடைய வல்லமை அவனை சுட்டி எரிக்கணும். எரிச்சாதான் கட்டுண்ட மக்களை விடுதலை ஆக்க முடியும். இயேசு நாமத்தில் சுட்டெரித்து பொசுக்கணும். இன்றைக்கு குறி சொல்லக்கூடிய ஆவிகள், மந்திர தந்திர ஆவிகள், ஆமை வஞ்சிக்கிற ஆவி, பில்லிசுனி ஆவிகள், ஆமை இதெல்லாம் நீங்கள் சுட்டி எரிக்கணும். கத்தரே தெய்வம்னு நிரூபிக்கணும்னாக்கா நீ அக்கிரி சுவாலையாக இருக்கணும். சோத்திரம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சர்ப்பத்தின் ஆவினால் ஆமே சோத்திரம் பாதிக்கப்பட்டு சாபங்கள் பின்தொடர்றது. ஆமே இரவில் பயங்கரமான கனவு, ஆமேன் பாம்பு துரத்துக்குது, சோத்திரம் சில பேர, ஆமே பெண்களுக்கு உதிரப்போக்கு, ஆமே கருச்சிதைவு, இதெல்லாம் சாத்தான் கொண்டு வாரான். இந்த இடங்களில் ஆண்டவர் காணப்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் இரத்தத்தால் அக்கிரியால் அந்த சோத்திரம் சர்ப்பத்தின் ஆவியை சுட்டரிக்கணும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 28 அதிகாரம் ஆமேன் 3-5 வரை வாசித்து பாருங்கள். பவுலுடைய கைகளில் சோத்திரம் சர்ப்பம் தொங்கிக்கிட்டு கிடக்கு. அவன் அந்த அக்னியில் உதறுனான், அக்னியில் உதறுனான், ஆமேன் அக்னியில் உதறுனான். இன்றைக்கும் நம்ம குடும்பங்களில் காணப்பட சர்ப்பத்தின் ஆவிகளை அக்னியால் எரிக்கணும். ஆமேன். இயேசப்பா ரத்தம் ஒரு அக்கினி, இயேசுவின் நாம ஒரு அக்கினி. அந்த நாமத்தை கொண்டு அக்கினியால் எரிச்சு சாம்பலாக சோத்திரம். ஆமேன். ஆமே குடிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கோணல் கோணலாக நடப்பான், பாம்பு மாதிரி நடப்பான். சோத்திரம். ஆமேன். தேவ பிள்ளைகளை சோத்திரம். மலை அடிவாரத்தில் ரெண்டு பாம்பு பயங்கரமாக சீறிட்டு வந்துதான். ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு கோடு போட்டாரான் அக்னி. இயேசப்பா ரத்தத்தை, ஆண்டவர் ரத்தத்தால் அக்னி ஆண்டவரே கோடு வரைய, அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. சோத்திரம். விரட்டி வந்த பாம்பு அப்படி அங்கே நின்றுட்டு. சோத்திரம். ஆமேன். சோத்திரம். தேவ பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அக்கினி மதுலாக இது காப்பாருன்னு சொல்லி சகரியா 2:5 சொல்லுது. சோத்திரம். தேவ பிள்ளைகளே 2வது ஆண்டு சொல்கிறார், சுட்டரிக்கும் பதர்கள், பதர்களை சுட்டரிக்கணும். ஆமே மத்தியில் சுவிசேஷம் 3:12 சொல்லுது, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள், பதரையோ அவியாத அக்னியில் ஆமேன் சுட்டரிப்பார். ஆவியானவர் செய்கிற ரெண்டாவது சுட்டரிக்கிற ரெண்டாவது காரியம் பதர்களை சுட்டரிப்பார், பதர்களை சுட்டரிப்பார். அதற்கு வேதம் சொல்லுதுனாக்கா ஆமேன் பதர்கள் ஒன்றுக்கும் புரோஜனமாக இருக்கார். ஆமேன். சோத்திரம். பதர்கள் ஒன்றும் புரோஜனமாக இருக்கார். நீங்கள் கோதுமை மணியாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுனா யோவான் 12:24 கோதுமை மணி. ஆமேன். சோத்திரம். யோவான் 12:24 சொல்லுது, ஆமேன், மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிற கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும், செத்ததாயில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமேன். மிகுந்த பலனை கொடுக்கணும். நீங்கள் அக்கினி சுவாலையாக இருக்கணும். பாதர்களை சுட்டறி, பாதர்களை சுட்டறி. பொல்லாத கள்ள தீர்க்க தரிசிகளை சுட்டறி. ஆமே சோத்திர கள்ள போதர்களை சுத்திகரி. ஆமே சுட்டறிகளும் சோத்திர கள்ள உபதேசங்களை சொல்லக்கூடிய சுட்டறி. சோத்திரம். ஆமேன். சாரமட்ட உப்புகளை சுட்டறி. ஆமேன். ஆமேன். இன்றைக்கு ஆமே ஆண்டோசரா சுட்டறிக்கு பதர்கள். ஆமே சோத்திரம். அதற்கு ஒரு வேறுபாட்டை ஜீவி ஏற்கணும், வேறுபாட்டை ஜீவி ஏற்கணும். ஆமே கத்தருக்காக ஒரு வைராக்கியமாக நிற்கும் பொழுது ஆண்டவர் சோத்திரம், ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். பாவ சுவாபங்களை உள்ளான மனசுலேருந்து வரக்கூடிய பாவ சுவாபங்களை சுட்டறி. சோத்திரம். சுட்டறி. ஆமே பின்தொடரும் பாவ சுவாபங்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டறி. 1 தீமோத்தேயு ஆமேன் ஆமேன் 5:24-25 வாசித்து பாருங்கள். ஆமேன். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்களை அவ்வளோ பின்தொடரும். அந்த பின்தொடரக்கூடிய பாம்புகளை எரிச்சி சாம்பலாக, எரிச்சி சாம்பலாக. ஆமேன். ஏசியா திருக்கசி புத்தகம் 6:6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். 6:7 சொல்லுது, ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபிடத்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தலை எடுத்த நிலத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. இன்றைக்கே ஆண்டவர் நெருப்பு, அக்கினி நெருப்பு, குரட்டு நெருப்பு, குரட்டுனால ஆண்டவரை அந்த நெருப்பை கொண்டு வந்து நம்முடைய வாய்களில் கண்களை ஆண்டவரை அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சுத்திகரிப்பார், ஆண்டவர் சுத்திகரிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை சுட்டரிக்கும் பதர்கள். சோத்ரா. எல்லாம் சுட்டரிசி நம்மளை பரிசுத்தமாக்குவாராக. 3வது ஆண்டவர் சொல்கிறார், சுட்டரிக்கும் சாபங்கள். ஆமேன் ஆமேன். எரிகோ. ஆமேன். யோசுவா புத்தகம்
ஆறாவது அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்கள். ஆமே, எரிகோ அதில் மனுஷர்கள் பொருட்கள் எல்லாம் சாபத்தீடானவைகள், சாபத்தீடானவைகள், சாபத்தீடான சுட்டரிக்கப்படணும். சோத்ரம் தேவ பிள்ளைகளே, அங்கே ஆகான ஒரு மனுஷன் அந்த பாவிலுடைய சால்வையிலையும், ஆமேன் சோத்ரம், ஆமேன் சோத்ரம், அந்த பொன் பாலத்திலையும் ஆசைப்பட்டு அதை திருடி கொண்டு அவன் பாலத்தில் அவன் வீட்டு அவன் கூடாரத்துக்களை புதைச்சிப்பட்டான், கண்டுபிடிக்கப்பட்டான், அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான். தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டில் சாபத்திடான பொருட்களை வரக்கூடாது. ஆமேன் சோத்ரம். யோசுவா புத்தகம் 7:13 வசனம் சொல்லுது. ஆமேன் ஆமே, யோசுவா 7:13 சொல்லுது. ஆமேன் யோசுவா 7:13. ஆமேன், சாபத்தீடான இஸ்ரவேலரே, சாபத்தீடான உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடான உங்கள் நடுவது விளக்காது இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துக்கு முன்பாக நிற்கக்கூடாது. இனி இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் ஏதாவது சாபங்கள், சாபத்தீடான பொருட்கள் இருக்குமானால் சோத்ரம், ஆமே, அதெல்லாம் நீக்கினா தான் நீங்கள் சாத்தான அக்னியால் சுட்டரிக்க முடியும், சாபங்களை சுட்டரிக்க முடியும். ஆமேன் சோத்ரம் தேவ பிள்ளைகளை, ஆமே அக்னி அபிஷேகத்தை ஊற்றி ஆமே சுட்டறிங்க. சோத்ரம் சோக்காலவாத வளவா. ஆண்டவர் சொல்கிறாரு கலாத்தியர் 3:13 மனுஷன், ஆமே மரத்து தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்க பிரகாரம் இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபங்களுக்கு நீக்கலாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஆமே சோத்ரம் சாபங்களை சுட்டறி, ஆமே தேவனால் வரக்கூடிய சாபத்தை, சாபத்தை தேவனத்தில் போய் அதை பாவத்தை அறிக்கை பண்ணி இயேசுவே முள்முடியில் வடியக்கூடிய இரத்தத்தால் கழிவு சாபம் நீங்கட்டும், மற்றவர் போடக்கூடிய சாபம் இருக்குது, முற்புதாக்களின் சாபம் இருக்குது, நியாயப்பிரமா வரக்கூடிய சாபம், ஆமே மந்திரவாத சுருளி சூரியத்தினால் வரக்கூடிய சாபம் எல்லாம் எரிச்சு சாம்பலா. சோத்ரம் ஆமே ஆமேன் சோத்ரம் ஆமேன். உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீ தான் ஆளுகை செய்யணும், ஆண்டவரே நீ தான் தகப்பப்பா, எங்கள் வீட்டில் காணப்படுகிற எல்லா சாபங்களையும் ஆண்டவர் நீக்கிய குடும்பத்தை ஆசுவாதம் மாட்டும் என்று சொல்லி சிலுவண்டில் இன்னும் இயேசப்பா நோக்கி பார்த்தா நிச்சயமாக தேவன் சுட்டரிக்கும் அக்னியினால சாபங்களெல்லாம் முறிப்பார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு என்னாம 23:23 எடுத்து வாசித்து பாருங்கள், சுட்டரிக்கும் மந்திர கட்டுகள், சுத்தரிக்கும் மந்திர கட்டுகள். சோத்ரம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆமேன் சோத்ரம். எண்ணாகவும் 23:23 சொல்லுது, யாக்கோபுகிருதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்குதமான குறி சொல்லுதும் கிடையாது. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குமானால் எந்த மந்திரவாதம் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 19:20 வாசித்து பாருங்கள், அங்கே பவுடைய கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். ஆமேன், அவருடைய உருமாறுகளை கட்சிகளை போட்டு அற்புதம். ஆண்டவரே அங்கே இருந்த மாயவித்தக்காரர்கள் அநேகத்துக்கு புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் சுட்டரித்தார்கள். சோத்ரம் ஆமேன். 20 ஆமேன் சோத்ரம். இவ்வளோ பலமாக கத்துடைய வசனம் விருத்தெழுந்து மேற்கொண்டது, மந்திரவாதி ரசிக்கப்பட்டான், மாயவித்தைக்காரர் ரசிக்கப்பட்டான். ஆமேன் சோத்ரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இயேசு 54:17 உங்களுக்கு உரமாக உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாக்காது போகும், எந்த மந்திரம் வந்து வல்லமையாக இருந்தாலும் எந்த விதமான மந்திரவாதியுடைய கையெழுத்தாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எரிச்சு சாம்பலாக்குது. ஆண்டவர் உங்களை அக்னி சுவாலையாக வைத்திருக்கிறார், அக்னியை போடுங்க. சோத்ரம் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை ஊற்றி எரிச்சு சாம்பலாக்கு. ஆமேன். லூக்கா 11:20 யாத்திராக 9:10-12 வாசித்து பாருங்கள், அங்கே எரி கொப்பளங்கள் வந்துச்சு, அந்த மந்திரவாதிகளாம் சொன்னான் இது தேவனுடைய விரல் என்று சொன்னான், தேவனுடைய விரல். அதுக்கப்புறம் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. ஆமேன் 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 சோத்ரம் ஆமேன். 11:11 அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலே எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகள் மோசைக்கு முன்பால் நிற்கக்கூடாது இருந்து. சோத்ரம் யார் உங்களை முன்னால் நிற்க முடியும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மகா பெரியவர். ஆமேன். உங்களுக்கு உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், மோசையோடு இருந்த போல நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமே உலகத்தில் உங்களுக்கு ஏற்றிருப்பான் ஒருவனும் கிடையாது. சோத்ரம் லூக்கா 11:20 எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்றார் சோத்ரம் ஆமே தேவனுடைய விரலினால பிசாசை துரத்துற பண்ணினார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது, உங்கள் கைகளை உங்களுடைய சோத்ரம்
உங்களுடைய வாய்களை கைகளை கை எல்லாவற்றையும் ஏசப்பா கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என் விரலை கிறிஸ்துவின் விரலோடு இணைக்கிறேன், என் வாயை கிறிஸ்துவின் வாயோடு இணைக்கிறேன், என் கை கண்களை கிறிஸ்துவின் கண்களோடு இணைக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் கைகளை உங்களுடைய கைகளாக மாற்றி என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா. தேவனுடைய ஆவியினாலே ஆண்டவரே பிசாசை துரத்துறவனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. தேவனுடைய விரலினால பிசாசை துரத்துறவனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் அடைகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல வாசம் அடைகிறார், கிறிஸ்து எனக்குள்ள வாசம் அடைகிறார். எனக்கு அது பிசாசுகளுக்கு மேல அக்கினியை போடுவதற்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். அக்கினியை போட்டு எரிச்சு சாம்பலாக உன் குடும்பத்தில் அக்கினியை போடு, எல்லா பக்கத்துல அக்கினியை போடு. இயேசுவின் நாமத்தில் அக்கினியால எல்லா பிசாசு வல்லமைகள், எல்லா மந்திர தந்திர பில்லிசு வல்லமைகள் எரிஞ்சு போவதா, எல்லா கட்டுகள் எரிக்கப்படுவதா, மந்திரவாதி கையெழுத்துகள் எரிவதா. ஆமென். சோத்ரா கத்த குடும்ப ஒரு குட்டி பல்லகம் போல தேவன் மாற்றுவார். ஜோமனோ, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி சோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய தாகமெல்லாம் நாங்கள் அக்கினியும் அக்கினி சுவாலயமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே, அதற்கு எங்களை ஒப்பு கொடுங்க ஐயா. நாங்கள் ஆண்டவரை சுட்டரிக்கும் சர்ப்பத்தின் ஆவியை சுட்டரிக்கணும், நாங்கள் பதர்களை சுட்டரிக்கணும், நாங்கள் சாபங்களை சுட்டரித்து ஜனங்களை விடுதலை ஆக்கணும், நாங்கள் ஆண்டவரே மந்திரக்கட்டுகளை எரிச்சு சாம்பலாக்கணும். எங்களை பயன்படுத்துங்கப்பா, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி அக்கினி சுவாலயமாய் மாற்றுங்கப்பா. அப்படி செய்வதற்காய் கோடி சோத்திரம். கர்த்தரா இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.